ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன பிளாக். எங்கே அப்படின்னா, ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ரெகுலராக நான் எப்போவுமே வாங்குகிற பிளேஸு. ஸோ அதை வந்து எப்படி பிடிச்சி தராங்க அப்படின்றத தான் இந்த பிளாகில் வந்து காமிக்க போகிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் வந்து நான் வந்து மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் வந்து அந்த ஸ்டார்டிங் வீடியோவும் எண்டிங் வீடியோவும் என்னால் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. ஏன்னா ப்ராப்பராக பிளாக் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இன்ட்ரோவும் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங்கும் வந்து பக்காவாக கொடுப்பாங்க. பட் வந்து அதை என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பண்ணுற பிளாக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதை எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்கிட்ட இருந்து. நிச்சயமாக நான் பிளாக் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும், நான் பிளாக் பண்ணும்போது யாருமே ஃப்ரண்ட்டில் வந்து வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேஸில் தான் வந்து எப்பவுமே பிளாக் வந்து பண்ணுவேன். அண்ட் வந்து லாஸ்ட்டு கமெண்ட் வந்து எனக்கு தேர்ட் லாங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்காடை பற்றி ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. என்னடா ஹில் ஸ்டேஷன்லாம் காமிக்காமல் எங்கேயோ காட்டுக்குள்ளேயே பைக் ஓட்டிட்டு ஏற்காடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது எங்கே அப்படின்னா, நான் போன ஸ்டோரியை தான் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து சரியாக பார்க்கல அப்படின்னு தான் நினைப்பேன். நான் வந்து ஸ்டார்டிங்கே ஃபுல் ஸ்டோரி தான் இது, என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஸ்டோரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சுற்றிலும் இவங்களுடைய லேண்டு தான் இது. சென்டரில் வந்து ரெண்டு குளம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 10,000 மீன் வந்து குஞ்சுகளாக வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து அவங்களே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம், 1 இயர் கான்ட்ராக்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து வெண்டங்காய் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொட்டமுத்து செடி, இதையே வந்து நறுக்கி வந்து மீன்களுக்கெல்லாம் வந்து தீனியாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் வந்து இங்கே எதுவும் செயற்கை உரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறதில்ல, எல்லாமே வந்து நேச்சுரலாக தான். ஸோ இது எல்லாமே இவருடைய லேண்டு தான். அண்ட் வந்து புல்லுலாம் தீவன புல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நறுக்கி போடுவாங்களாம் தீவனம். மற்றபடி மற்றவங்க மாதிரிலாம் அந்த தீவனம் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி ஃபிஷ் வந்து பிடிக்கிறாரு அப்படின்றத மட்டும் நான் வந்து ஜஸ்ட் இந்த பிளாகில் காமிக்க போகிறேன். அவர் வந்து ஆக்சுவலாக எப்பவுமே வந்து வலையை போட்டுட்டு தான் வந்து அப்படியே பிடிப்பார். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அவர் குளத்தில் வந்து தண்ணி வடிய வடிய விட்டுக்கிட்டே இருப்பார். இது ரெண்டாவது குளம், ஃபஸ்ட்டில் காமிச்சது ஒரு குளம். அது வந்து கான்ட்ராக்டு, 1 இயர் கான்ட்ராக்டு. அது வந்து மீன் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வளர்ந்த பிறகு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து அது அவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவருடைய காசு போட்டு மீன் குஞ்சுகள்லாம் வாங்கி விட்டு டெவலப்மெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியுமா. ஸோ இவர் வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து வரவங்களுக்கெல்லாம் பிடிச்சி தான் கொடுப்பார். அண்ட் வந்து நிறைய பேர் வராங்க, ரொம்ப லாங்கிலேருந்துலாம் வராங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிட்டிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கெல்லாம் ஐஸ் மீன் தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது இது வந்து எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். பட் வந்து பக்கத்து ஊருக்காரங்க அவங்க வந்து எங்கள் ஊர்கிட்ட வந்து அவங்களுடைய காடு அதில் வந்து வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு மீன் குஞ்சு வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி விடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் வந்து நிறைய அதெல்லாம் சங்கம்லாம் எதோ இருக்கும், அதெல்லாம் வந்து ஏதோ கம்மியாக கூட நாங்களாம் வாங்குவோம், 2 ரூபா 3 ரூபாய் கூடலாம் பேசியெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் விடுவோம். ஸோ அது வந்து ஒரு வாட்டி எப்படி இருக்கும் ஒரு வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து மீன் வந்து கரெக்டாக வலை போடும்போது அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து அவர் எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா, வலையை போட்டுறாரு ஃபஸ்ட்டு, போட்டுட்டு வந்து கையாலே வந்து அப்படி உக்காந்து அப்படி அமுத்தி பிடிக்கிறாரு. ஸோ அதை வந்து நான் பிளாகில் காமிக்கல, ஏன்னா அவர் வந்து ஃபேஸே ஃபுல்லாக தெரியல. ஸோ அதனால தான் அவர் வலையை எப்படி போடுறாரு அப்படின்றத மட்டும்தான் அந்த பிளாகில் காமிக்க போகிறேன். ஆனால் வந்து நல்லா போடுறாங்க. பட் ஆனால் வந்து கீழெலாம் ரொம்ப ஒலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படியே அந்த ஒலையிலே ஓடி தான் எப்படி போடுறாரு மட்டும் பாருங்கள், சூப்பராக போடுறாரு. எல்லா மீனும் வந்து ஓரத்துக்கே போயிடுது, வலை போட போட ஒன் சைடாக போயிடுது. அவர் வந்து கையால் தான் ரொம்ப நேரம் அதை என்னமோ பிடிக்கிறாரு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக காமிச்சா வீடியோ வந்து எக்ஸ்டெண்டாக போயிட்டுருக்கும் அப்படின்றதாக தான் இந்த ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கண்ணும்னாலே போகிறாரு பாருங்கள், அவருக்கு வந்து இடுப்பளவு தண்ணி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மீன்லாம் வந்து விலைக்கு வந்து ஆமிட மாட்டேங்குது. 1 கேஜி தான் நான் கேட்டிருந்தேன், பட் வந்து அதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது, கரெக்டாக வந்து கிடைக்க மாட்டேது. ஆனால் மீன்லாம் வந்து நிறையா இருக்குது, குட்டி குட்டி மீனாக இருக்குது, எல்லாம் பெரிய மீன்லாம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வலை போடும்போதெல்லாம் பெரிய மீன்லாம் ஈஸியாக ஆமிட்டுக்குமா, சின்ன மீன்லாம் ஓடிடும், அந்த மாதிரி மீன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவேன், மீன் சூப்பராக இருக்கும். 1 கிலோ வந்து 120 ரூபா, இப்போ பிடிக்கிறது வந்து கெண்டை மீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இதோட வந்து வவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து 150 ரூபா, அதுவும் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே தருவார் இவர், ஒரு கிலோ கேட்டோம் அப்படின்னா 1.5 கிலோவே போட்டு தருவார். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்குலாம் பக்கத்தில் இந்த மாதிரி லேக் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டாவது ஸ்பெண்ட் பண்ணிவிட்டாவது வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு ஐஸ் மீன் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எப்போ பிடிச்சாங்க அப்படின்லாம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கிளம்பிட்டேன். மீன் வந்து நான் எதிர்பார்த்த சைஸில் இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதை அப்படியே விலாகில் காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. ஃபிஷ் எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால் வந்து விலாகில் காமிக்க முடியல. ஸோ வந்து மசாலாலாம் தடவியாச்சு, அடுத்து வந்து எண்ணெயில் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ வந்து ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விலாக் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான், என்னால் வந்து மொபைலில் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் விலாக் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்படி பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பண்ணுற விலாக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ வந்து இது ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த விலாக். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.